கிறிஸ்துக்குள் பிரிமானவர்களே உங்கள் அனைவரையும் இந்த காலை வழிபாட்டுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் இரண்டாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே ஆண்டவன் நம்மை இந்த வழிபாட்டின் வழியாக ஒன்றிணைத்திருக்கிறார் அதற்காக நாம் ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம் நம்மால் அனைவரும் ஒன்று கூடி இறைவேண்டில் செய்ய முடியவில்லை அதற்காக நான் அதிகமாக வருத்தப்படுகிறேன் ஆனாலும் இந்த சூழ்நிலைகள் மாறி திரும்பமாக நாம் ஆண்டோடைய இல்லத்திலே வழிபடுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக தலையை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம் வானாதி வானங்களையும் பூமியையும் அவர் எல்லாவற்றையும் படைத்த எங்கள் ஆண்டவரே இந்த அருமையான காலை பொழுதுக்காகவுமோக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் உமை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று திருமுறை சொல்கிறது ஆண்டவரையோ உமை துதிக்கிறோம் மை புகழுகிறோம் மை வணங்குகிறோம் மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வழிபாட்டிலேயும் நீர் எங்களை காணொலியின் வழியாக இணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காணொலியிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசிபதிக்கணுமா இடத்துல வேண்டிக் கொள்கிறோம் தொடக்கம் முதல் நிறைவரும் பிரசனத்தினால் இந்த வழிபாட்டை நீர் ஆசிவதி குறிப்பாக நாங்கள் பாடுகின்ற பாடல் துதி உண்டாகும்படியாகும் நாங்கள் கேட்கின்ற வசனங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கவும் அருளுரை எங்களுடைய வாழ்விலே எப்பொழுதும் நிறையாத அசையாத நம்பிக்கையை உண்டாக்க நீர் அருள் தரவணமாக ஜீவிக்கிறோம் வழிபாட்டில் எண்ணற்ற மக்கள் இணைந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் மது ஆவினால் நீர் இணைத்தரலும் ஏசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பெய்தே ஆமேன் பெரிய மாணவர்களில் நாம் யாவரும் மன மகிழ்ச்சியோடு சேர்ந்து இணைந்து பாடுவோம் நாம் ஆண்டவரை தொழுவோம் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வல கடவுளே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தும் பரிசுத்த ஆவி நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனையை சுத்தம் பண்ணியிடல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தன் வழியாய் வேண்டிக்கொள்கிறோம் ஆமீன் அனைவரும் சேர்ந்து சொல்வோம் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதனமில் பிரியமும் உண்டாவதாக கர்த்தராகிய பராபரணி பரமராஜாவே சர்வத்துக்கும் பிதாவாகிய தேவனையும் உமை துதிக்கிறோம்மை புகழ்கிறோம் வணங்குகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் சிறந்த மகிம்தமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தராக இருக்கிற ஒரே பிறன இயேசு கிறிஸ்துவே கர்த்தராகிய பராபரணி பிதாவின் சுதனி உலகத்தின் பாவத்தை சுமந்துத்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்துத்திருக்கிற தேவாட்டுக்குட்டியை எங்கள் சமாதானத்தை தந்தள்ளும் தேவனாக பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிற்கிறவரே எங்களுக்கு இறங்கும் நீரே பரிசுத்த நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே தேவனின் ஒருவரே பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவியின் மகிமிலே இருக்கிறீர் ஆமேன் நியாய பிரமாணங்களையும் தீர்க்க தீர்க்கதர்சம் ஏதாவது கேள் நமது கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை எதிர்க்கொப்பாய் இருக்கின்ற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பேரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு இரண்டு கற்பனையும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை இவ்விரண்டு கற்பலின் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்கதும் அடங்கியிருக்கிறது என்பதே கர்த்தாவே எங்களுக்கு இந்த பிரமாணங்களை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும் பெரிய நாம் இப்பொழுது கடவுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம் ஆகியால் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் கிட்டி சேர்வதற்கு கடவுடைய கிருபையை தேடி முழங்கார் படியிட்டோ அல்லது அமர்ந்த நிலையிலேயோ அமைதியாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக நம்முடைய பாவத்து நிமித்தம் முடியிறுதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாவப்பட்டு பிற இடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கருடைய கற்களை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்த மார்க்கத்தின் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துபடியாய் சரவுள்ள கடவுள் புள்ளுவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம் பிரதியில் கண்டவண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம் பரமபிதாவி உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கைகிறோம் ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை எங்களுக்கு இறங்க வேண்டும் இடத்தில் மன்றாடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவல் எல்லாம் ஒற்றி மன்னியும் முதல் பரிசுத்த ஆவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பை தள்ளும் பரிசுத்த நாமத்துக்கு மகிமென்றாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனாய் மக்கூழியம் செய்யத்தக்கனாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தமிழத்தில் உண்மையாய் மணந்து முறை யாவருக்கும் அறளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே நீங்கள் ஒருவெடுத்து வாருங்கள் நான் உங்களுக்கு இளை தருவேன் கடவுள் தம்முடைய ஒரே பெருன மகனை விசுவாசிக்கினேவரும் அவர் கெட்டு போகாமல் நித்தியஜவனின் அடையும் அவரை தந்தரில் உலகமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது ஒருவர் பாவம் செய்வரானால் நீதிபதராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் இருக்கிறார் நமது பாவங்களை நிவித்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே நம்முடைய பரமபிதாவாகிய சர்வல கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனிதன் தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்கு செய்திருக்கிறார் அவன் அந்த ஆண்டு விரிசிகிறிஸ்து நிமித்த நம்ம கிறங்கி நம் பாவில் எல்லாவற்றும் மன்னித்து அவனை நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக ஆமீன் தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி உபாகவம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு வசனங்கள் முடிய உபாகமும் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு வசனங்கள் முடிய நீவுள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை நாளே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவநாசிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவநாகி கத்திரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் விழித்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வசுகளாலும் நிரப்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர்கள் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகித்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாத படிக்கு எச்சரிக்கையாயிரு உன் தேவநாகி கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் பூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு படிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாத இருப்பீர்களாக உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாயிருக்கிறாரே நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்குழுவர்களாக என்பது வாசிக்க வேண்டிய குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று தேவனே நமக்கு மகிம உண்டாவதாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடகம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஏழு முதல் பதினாறு முடிய எபேசியர் நான்கு ஏழு முதல் பதினாறு முடிய கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார் ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு இருக்கிறார் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனைப் பற்றி பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தமான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் ச கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்குதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிப்பட்டு அலைகிற அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய்க் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்து உண்டாயிருக்கிறது ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் பேத பாடகம் வாசித்த முடித்தாயிற்று உமைக்கே உக்கே மயமையுண்டாதாக இன்றைய ஆராதனைக்கென்று முறை முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொம்பது சங்கீதம் நூற்றி பத்தொம்பது எண்பத்தி ஒன்பதாம் வசனம் முதல் நூற்றி நான்காம் வசனம் வரை சங்கீதம் நூற்றி பத்தொம்பது எண்பத்தி ஒம்பதாம் வசனம் முதல் கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் மீட்கிறது சமஸ்தமும் உம்மை சேவிக்கும் நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள் நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் அறிவுள்ளவனாயிருக்கிறேன் உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் உம்முடைய வசனங்கள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் சேர்ந்து உணர்வுடைந்தேன் அதனால் எல்லா பொய் வழிகளும் இருக்கிறேன்

காஸ்பல் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் தி காஸ்பல் அக்கடிங் டு மேத்யூ சேப்டர் செவன் வேர்சஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டு ட்வெண்ட்டி நைன் மத்தையு ஏழாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது வரை Therefore, everyone who hears these words of mine and puts them into practice is like a wise man who built his house on the rock. The rain came down, the streams rose, and the winds blew and bet against that house, yet it did not fall because it had its foundation on the rock. But everyone who hears these words of mine and does not put them into practice is like a foolish man who built his house on the sand. The rain came down, the streams rose, and the winds blew and beat against that house, and it fell with a great crash. When Jesus had finished saying these things, the crowds were amazed at his teaching. Because he taught as one who had authority and not as the teachers of the law. Here ends the lesson. <laughs> பிரிமானவர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு நான் வாழ்த்தி கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக குறிப்பாக இந்த நாட்கள் மிகவும் கடினமான ஒரு நாட்களிலே வாழ்ந்து வருகிறோம் தொற்று நோய் அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிற வேலையிலே நாம் பாதுகாப்போடு இருப்போம் அது மாத்திரமல்ல தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாம் ஆண்ட ஜெபம் ஜபம் செய்வோம் ஏழை மக்களுக்கு உதவி செய்வோம் அதுதான் திருச்சபையின் கடமையாக இருக்கிறது ஒரு கிறிஸ்தவரின் கடமையாகவும் இருக்கிறது திருமறையிலே எஸ்யா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் வசனங்கள் முதல் வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கின்றேன் ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழிகளை கூறுங்கள் இஸ்ரேபேல் மக்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாய் இருந்தபொழுது உரைக்கப்பட்ட வசனம் இது என் மக்களுக்கு ஆறுதலை கூறுங்கள் அவர்களை ஆறுதல் சொல்லி தேற்றுங்கள் அவர்கள் இப்பொழுது நொடிந்து போயிருக்கிறார்கள் இப்பொழுது நலிவடைந்து போயிருக்கிறார்கள் ஆகினாலே கனி மொழிகளை கூறுங்கள் அவர்களுக்கு ஏற்ற மொழிகளை நீங்கள் உரைத்து அவர்களை ஆறுதல் படுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர் பிரியமானவர்களே இன்றைக்கு பலவிதமான நெருக்கடியின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு நாள் மாறும் நமது வாழ்க்கை முன்னேறும் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயப்பாடும் இல்லை ஆகினாலே தொடர்ந்து ஆண்டவர் உரைக்கின்ற வார்த்தைகளை நாம் கேட்போம் ஆண்டவர் நமக்கு ஆறுதலை தருகின்றார் அந்த ஆறுதலை பெற்றுக்கொண்டு உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு தந்து என்றென்றும் வழி நடத்துவாராக ஆமேன் நாம் தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம் அன்பின் கடவுளே அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இந்த காணொலின் வழியாக கண்டுகொண்டிருக்கிற அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாய் இருப்பதாக ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரிமாணவர்களே ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு லூனா மூன்று என்று சொல்லப்படுகின்ற ஒரு விண்கலம் நாசாவிலிருந்து அனுப்பப்பட்டு சில புகைப்படங்கள் எடுத்து அனுப்பியது இது ஒரு வரலாற்று சிறப்புள்ள ஒரு புகைப்படங்கள் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் ஒருவரை வரலாறை தெரிந்தவர்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் நமது கோள் அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது அது சூரியனையும் சுற்றி வருகிறது சூரியனை சுற்றி வருவதற்கு முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆகிறது தன்னைத்தானே சுற்றுவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகிறது என்று நாம் கணிக்கின்றோம் நமக்கு இந்த சூரியனை அருகில் இருக்கின்ற துணைக்கோள் நிலா என்று அழைக்கிறோமே அல்லது சந்திரன் என்று அழைக்கிறோமே அவை தன்னைத்தானி சுற்றுவற்று சுற்றி வருவதற்கு அது இரண்டு வாரங்கள் எடுத்துக்கொள்கிறது அப்படி என்று சொன்னால் நிலாவிலே பகல் இரண்டு வாரங்கள் இரவு இரண்டு வாரங்கள் என்று கணிக்கலாம் ஆனால் நான் இதுவரை கண்டுபிடித்த கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இதுவரை நாம் பதினெட்டு சதவீதம் மட்டுமே இந்த நிலவின் அடுத்த புறத்தை பாதிருக்கிறோம் த ஃபார் ஆஃப் த மூன் என்று சொல்வார்கள் தொலைவில் இருக்கின்ற நிலவின் இடங்கள் எண்பத்தி இரண்டு சதவீதங்கள் இதுவரை காண முடியாத சூழ்நிலையிலே ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மட்டும்தான் இந்த நிலவின் அடுத்த பகுதியை நாம் பார்க்க முடிந்தது ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இறையல் கல்வி அல்லது இன்றைக்கு கொடுக்கப்படுகிற தலைப்பு என்னவென்று சொன்னால் இறையல் கல்வி இறை மக்களை இறை பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறது தியோலஜிக்கல் எடுகேஷன் எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட் இறையல் கல்வி இறை மக்களை இறைப்பணிக்காக ஆயத்தப்படுத்துகிறது முதலாவது இறையல் கல்வி என்றால் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி தமிழ்நாடு இறையில் கல்லூரிக்கு சென்னை பேராயத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டு நான் அனுப்பப்பட்டேன் அங்கே நான்கு வருடங்கள் இறையல் கல்வியை ஆண்டவர் எனக்கு அந்த கல்வியின் வழியாக தமிழ்நாடு இறையல் கல்வியின் வழியாக எனக்கு கொடுத்தார் பிரியமானவர்களே அதன் வழியாக பெற்ற அநேக நன்மைகளை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் அது மாத்திரமல்ல இந்த கல்வியின் வழியாக இன்றைக்கு திருச்சபையிலே பணியாற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் மற்ற கல்லூரிகளுக்கும் தமிழ்நாடு இறையல் கல்லூரிக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் தமிழ்நாடு இறையல் கல்லூரியிலே டூயிங் தியாலஜி என்று சொல்வார்கள் அதாவது இறையலை நாம் வாழ்வது இறையலோடு சேர்ந்து வாழ்வது அல்லது வாழும் இறையலை பற்று கற்றுக்கொள்வது படிப்பது மட்டுமல்ல அதன்படி வாழ்ந்து மக்களோடு இணைந்து செயல்படுவது இது தமிழ்நாடு க இறையல் கல்வியினுடைய ஒரு சிறப்பு தன்மையாகும் ஆக இந்த இறையல் கல்வி என்றால் என்ன இறையல் கல்வி எதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் முதலாவது இறையல் கல்வி என்பது கடவுளுடைய இருப்பு நிலையை அது ஊர்ஜிதப்படுத்துகிறது கடவுள் இருக்கிறார் என்பதை இறையில் கல்வி நமக்கு சொல்லி தருகிறது அது மாத்திரமல்ல கடவுளின் அன்பு ஒரு மதத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவ சமயத்தில் இருக்கின்ற சடங்கு முறைகள் அல்லது இயற்கை உயிரினம் பிற பிறர் மேல் இருக்கின்ற கரிசனை விடுதலை வாழ்வு இவை எல்லாவற்றையும் தான் இந்த இறையல் கல்வி என்பதாகும் ஆகினாலே இந்த தியோலஜிக்கல் என்பது த ஸ்டடி ஆஃப் நேச்சர் ஆஃப் காட் அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப் என்று நாம் அழைக்கலாம் நமது திருமறை என்ன சொல்லி தருகிறது திருமறையிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் திருமறை என்பது இஸ்ரேல் மக்கள் கடவுள் எப்படி தம்மை வழிநடத்தினார் என்பதை அவர்கள் பதிவு செய்ததுதான் இந்த திருமறை என்பது நாம் படிக்கின்ற திருமறை கடவுள் எப்படியெல்லாம் இறை இறைய இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார் என்பதை படிக்கின்ற அல்லது பதிவு செய்து கொள்கின்ற புத்தகம் தான் இந்த திருமறை என்பது திருமறையை மூன்றாக பிரிக்கலாம் தோனாக் கத்துபீம் நபீம் என்று சொல்வார்கள் தோனாக் என்று சொன்னால் அது சட்ட திட்டங்கள் தோரா கத்துபீம் என்று சொன்னால் இலக்கியங்கள் அநேக இலக்கியங்கள் உண்டு சங்கீதம் அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் என்று பல இலக்கியங்கள் உண்டு அடுத்ததாக நபீம் என்று சொல்வார் நபீம் என்று சொன்னால் தீர்க்க தரிசன உரைகள் இதுதான் பழைய ஏற்பாட்டுடைய தோனாக் என்று சொல்வார் அதற்கு பிறகு புதிய ஏற்பாட்டிலே நாம் இயேசு கிறிஸ்தனுடைய வரலாறு அவருடைய சொற்பொழிவுகள் அதற்கு பிறகு அநேக கடிதங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் படிக்கின்றோம் அப்போ சில அப்போ சிலர்களுடைய நடவடிக்கைகள் திருத்துவதைய பணிகளையும் நாம் அப்படி படிக்கின்றோம் விரி இந்த இறையியல் கல்வி என்பது நாம் அனைவருக்கும் தேவை கிறிஸ்தவ கல்வி என்பது அனைவருக்கும் தேவை ஏனென்று சொன்னால் ராஸ் கின்ஸ்லர் என்கின்ற சொல்லப்படுகின்ற ஒரு இறையிலாளர் சொல்கிறார் இறையில் கல்வி மனிதர்களுக்கு இடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகள் பகைமைகள் சமத்துவமின்மைகளை சீரமைக்கிறது இறையில் கல்வி மனிதர்களுக்கு இடையே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வு பகைமை அல்லது சமத்துவமின்மையை சீரமைத்து சமத்துவ வாழ்வை அது கொண்டு செல்கிறது என்று சொல்லுகிறார் எப்பொழுதும் இறையல் என்பது இருக்கின்ற தற்கால சூழ்நிலைக்குள்ளே அது தன்னை ஒத்து போகாத ஒரு நிலையை கொண்டுள்ளது இறையல் கல்வி எப்பொழுதும் தற்கால சூழ்நிலைக்கு அது போகாது ஒருவேளை தற்கால சூழ்நிலை ஏற்ற தாழ்வுகளுடன் இருந்தால் அது ஒத்துப்போகாத ஒரு சூழ்நிலையை இது காட்டுகிறது பின்னி இந்த இறை இயல் என்ற வார்த்தையை இரண்டாக பிரிக்கலாம் இறை என்பது தியோ லாஜி தியோ என்று சொன்னால் கடவுள் லாஜி என்று சொன்னால் இயல் அதாவது நாம் படிக்கின்றோமே பூகோளவியல் அல்லது தாவிரவியல் என்று சொல்லுகிறோமே இயல் என்று சொன்னால் கல்வி அல்லது படிப்பு லாஜி என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை லொகோஸ் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது ஆக இந்த இயல் என்பது என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனை கற்றுக் கொடுப்பது அது ஒரு கல்வியை கொடுக்கிறது அந்த கல்வியை பெற்ற மனிதன் மற்றவர்களுக்கு போதிக்கின்றவனாக மாறுகின்றான் மற்றவர்களை வழிநடத்துகிறவராக மாறுகின்றான் ஒரு மனிதன் இந்த கல்வியை கற்றவன் மற்றவர்களுக்கு போதிக்கிறவராக மாறுகிறான் ஆகினால் இந்த தியாலஜி படித்தவர்கள் அல்லது கல் ஆசிரியர்கள் எதை செய்கிறார்கள் என்று சொன்னால் மாணவர்களை மாணவர்களுக்கு கற்பிக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அறிமுகப்படுத்துகிறார்கள் அறிவூட்டுகிறார்கள் சீரமைக்கிறார்கள் கண்டிக்கிறார்கள் கண்காணிக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்களும் சேர்ந்து கற்கிறார்கள் இப்படி பல நிலைகளிலே சொல்லிக்கொண்டே போகலாம் புதியவைகளை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் பழமைகளை அவர்கள் எடுத்து விடுகிறார்கள் ஒரு கல்வியை கற்ற ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் இதுதான் அல்லது இறையில் கல்வி படித்த ஒரு போதகர் செய்வதும் இதுதான் அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறார் பல சிறந்த காரியங்களை அறிமுகப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல அவர்களை சீரமைக்கின்றார் அவர்களை கண்டிக்கின்றார் பாவத்திலிருந்து அவர்களுக்கு மீட்பை அளிக்கின்றார் அது மாத்திரமல்ல அவர்களிடத்தில் இருக்கின்ற பலவிதமான மூட நம்பிக்கைகளையும் அவர் ஒழிக்கின்றார் இதெல்லாம் தான் இந்த இறையல் கல்வி நமக்கு தருகிறது ஆகினாலே இந்த இறையல் கல்லூரி தருகின்ற சிறப்பு தன்மை என்னவென்று சொன்னால் தன்னலம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவது அல்லது பொது உடைமையை உருவாக்குவது நிலைநிறுத்துவது என்று சொல்லலாம் லெஸ்லி நியூபியன் என்கின்ற பிஷப் அவர்கள் சொல்வார்கள் இறையில் கல்வியை படித்த ஒரு போதகர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு புறத்திலே திருமறையும் அடுத்த கரத்திலே அவர்கள் நியூஸ் பேப்பரையும் வைத்துக் வேண்டும் என்று சொல்வார் அதாவது ஒரு புறம் திருமறை மறுபுறத்திலே நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் இந்த திருமறைக்கும் செய்தித்தாளுக்கும் எப்படி இணைந்து செல்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் சூழ்நிலை இறையலை பாதிக்க வேண்டும் இறையல் சூழ்நிலையை பாதிக்க வேண்டும் திருமறை சூழ்நிலையை பாதிக்க வேண்டும் சூழ்நிலை திருமறையை பாதிக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமானது ஆகினாலே இந்த தனிமனித ஒழுக்கம் அல்லது தனி மனிதனுடைய மீட்பு செயலுக்காக மட்டுமே புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தை சீரமைக்கின்ற பணி அல்லது டிரான்ஸ்ஃபார்மிங் சொசைட்டி இந்த உலகத்தை மாற்றி அமைக்கின்ற பொறுப்பையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார் ஏனென்றால் ஆமோஸ் தீர்கசண புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே நாம் காணுகின்றோம் நீதி வற்றாத நதியைப் போலவும் நியாயம் நீரோடையை போலமும் ஓடக்கடவது என்று அவர் சொல்லுகிறார் ஆமோ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி ஏழாம் வசனம் வரை இருக்கின்ற பகுதி இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் ஆண்டவரை உம்மை உண்மை நாங்கள் கண்டோம் உம்முக்காக வழிபட்டோம் உண்மை நாங்கள் ஆராதித்தோம் உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் சமுதாயத்தின் அடுத்த புறத்திலே இருக்கின்ற மக்களை கண் அவர்களை விட்டு விடுவதும் நம்முடைய விட்டு விடுவது இறையல் கல்வியினுடைய பகுதியாக அது இருக்காது ஆகினாலே மாணவர்களே இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாய் பார்க்கின்ற பொழுது தனி மனிதனுடைய நலன்களை வேறறுத்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் உயிர்ப்பிக்கின்றது தான் இறையல் கல்வி என்பதாகும் ஆகினாலே இந்த இறையல் கல்வி கல்வி என்பது ஒரு தன்னலமிக்க ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் இறையில் கல்வியின் வழியாக நம்மை அழைக்கின்றார் பெரிய இன்றைக்கு படிக்க கேட்ட உபாகமம் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழு வசனங்கள் வரை இருக்கின்ற பகுதியிலே ஆண்டவர் தந்த கட்டளைகளை பின்பற்றும்படியாக மக்களுக்கு உரைக்கின்றார் இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் நான் மட்டும் பரலோக ராஜ்யம் சென்றால் போதும் என்னுடைய குடும்பத்தாரை குறித்து அதிகமாக கவலை இல்லை அவளை குறித்து அதிகமான கரிசனை இல்லை என்று சொல்லுகிற பொழுது இங்கே வருகின்ற வசனம் உபாகம் ஆறாம் அதிகாரத்திலே தனி மதநிதனை நெறிமுறைப்படுத்துகிறது குடும்பத்தினரை நெறிமுறைப்படுத்துகிறது உபாவும் ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளும் நாட்டில் சென்றவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் என்னுடைய நியமங்களை கடைபிடியுங்கள் இரண்டாவது பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள் எவைகளை கற்றுக் கொடுங்கள் திருமறையின் காரியங்களை அல்லது கட்டளைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள தவறிவிடாதீர்கள் என்று சொல்லுகிறார் மூன்றாவது வசனத்திலே இவைகள் அனைத்தையும் நீங்கள் கடைபிடிப்பீர்களாக ஐந்தாவது வசனத்திலே இஸ்ரவேலே செவிகொடு என்று ஆண்டவர் உரைக்கின்றார் ஏழாவது வசனத்திலே நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு படுக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் நீ அவர்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இரு டீச் டெலிஜென்ட்லி என்கின்ற வார்த்தை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் நீ போதி என்று சொல்லுகிறார் பெரிய இந்த திருமறையின் வசனங்களை அல்லது திருமறையின் நியாயப்பிரமாணங்களை உடைய பிள்ளைகளுக்கு நீ போதிக்க தவறிவிடாதே என்று அழைக்கின்றார் பெரிய மாணவர்கள இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு நமது நாம் பெற்றிருக்கின்ற இந்த திருமறியின் கருத்தை நாம் மக்களுக்கு போதிப்பதற்கு நாம் தவறி இருக்கின்றோம் அல்லது நமது குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பதை நாம் தவறி இருக்கின்றோம் பிள்ளைகள் நம்மத்தில் இருக்கிறார்கள் அவர்களும் நம்மை போலவே வாழ வேண்டும் நம்மை போல சிறந்த கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவ கல்வியை அவர்களுக்கு கொடுப்பதிலே நாம் அதிகமாக தவறி இருக்கின்றோம் ஆனால் பாருங்கள் பல இடங்களிலே இந்த போதிப்பதை குறித்து திருமுறை சொல்லுகிறது மத்திய நச்சுதிரூர் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி நான்கு வசனங்கள் வரை படிப்போம் என்று சொன்னால் இயேசு தாம் ஊராகிய தமது ஊர் தமது ஊரிலே அவர் பிரசங்கம் செய்கின்ற பொழுது அவர் அதிகாரத்தோடு பிரசங்கம் செய்தார் பலவிதமான காரியங்களை அவர்களுக்கு போதித்தார் லூகா ஏழாம் அதிகாரம் மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் லூகா பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் போன்ற பகுதிகளை பகுதிகளை படிப்போம் என்று சொன்னால் இயேசு அவர்களுக்கு போதிக்கின்றார் தெரியமானவர்களே போதனை செய்வதற்காக அல்லது மக்களுக்கு கற்பிக்கும்படியாக கற்பிக்கும் கற்பிக்கும்படியாக இயேசு வந்தார் என்று சொன்னால் அவருடைய திருப்பணியை செய்கின்ற நாமும் கற்பிப்ப கற்பிக்க ஆயத்தப்படுகின்றோம் அல்லது கற்பிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு நாலாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டிலிருந்து பதினோராம் வசனம் வரை படிப்போம் என்று சொன்னால் இஸ்ரேவேலின் அரசன் ஒருவர் கடவுளுடைய நிய நியாய பிரமாணங்களை போதிப்பதற்கு அவர் அவர் எல்லவும் என்ன செய்யவில்லை அவர் எண்ணவில்லை பிரியமானவர்களே இந்த இஸ்ரேல் சமுதாயத்தில் இருக்கின்ற மக்கள் சீர்கெட்டு போகின்ற வேலையிலே ஒரு அரசனே ஒரு ஆசிரியராக மாறுகின்றார் அவர்களுக்கு உபதேசங்களை அவர் போதித்து அவர்களுக்கு வழிநடத்துகிறார் நடத்துகிறார் அது மாத்திரமல்ல தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே இஸ்ரேவேல் வீட்டாரே கேடுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த அந்நியாயங்களை எடுத்துரைக்கின்றார் அதிலிருந்து மீண்டு கடவுளுடைய இறை அரசுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆமோஸ் தீர்க்கதரிசி உரைக்கிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம் அப்போஸ் நடவடிக்கையில் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே இஸ்ரேலில் மக்கள் அநேக மக்கள் ஒன்று கூடியிருக்கிற வேலையிலே பேதுரு எழுந்து நின்று அவர்களிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார் இயேசு கிறிஸ்துடைய ஜென்ம வரலாறை குறித்து அவர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு சிலுவையின் பாதை மிக முக்கியமானது என்பதை ரட்சிப்புக்கான காரியங்களை அவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார் அவர் பேசி முடித்த பிறகு ஏறக்குறைய மூன்றாயிரம் பேர் ஞானஸ்தானத்தை பெற்றார்கள் ஆ பிரியமானவர்களே நாம் நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க இந்த உபாக முப்பத்தகம் ஆறாம் அதிகாரம் நமகை அழைக்கிறது ஒருவேளை நாம் கற்றுக்கொடுக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் ஒரு பெரிய பேர் அழிவு நமக்கு நமது குடும்பத்திற்கு காத்து கொண்டிருக்கிறது ஓபினி பினேகாஸ் என்று இருவரை நாம் திருமறையிலே அறிந்திருக்கிறோம் ஒன்று சாமியல் முதலாம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனத்திலே கடவுள் சொன்னதாக சாமுவேல் ஏலிக்கு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் இந்த ஓபினி பினேகாஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் இந்த ஏலி என்கின்ற ஆசாரியனுக்கு அடுத்தபடியாக ஊழியம் செய்ய வேண்டிய பிள்ளைகள் ஆனால் இவர்கள் முறையாக கற்பிக்கப்படாத காரணத்தினாலே முறையாக இவர்கள் வழிநடத்தப்படாத காரணத்தினாலே நடந்த நிகழ்ச்சி என்னவென்று தெரியுமா அவர்கள் ஏலிக்கு அடுத்தபடியாக எடுக்க வேண்டிய அல்லது தொடர வேண்டிய திருப்பணியை அவர்களால் செய்ய முடியாமல் போனது என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் யாவே சாமுவேல் இடத்திலே வருத்தப்படுகிறார் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம் கற்றுத்தர அழைக்கப்படுகிறோம் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமறை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறீர்களா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்திலே சேரு சேர்த்து வைக்கிறோம் அல்லது மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே சேர்த்து வைக்கிறோம் எந்த பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி முன்பாகவே சென்று அதற்காக முயன்று அநேக லட்சங்களை செலவு செய்து நாம் பல கல்விகளை கொடுக்கிறோம் ஆனால் கிறிஸ்தவ கல்வியை கொடுப்பதற்கு நீங்கள் என்ன முயற்சி செய்திருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள் உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒருவேளை ஒரு சிறந்த பைபிளையாவது வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறீர்களா அவர்கள் படிக்கிறார்களா என்று பார்த்துருக்கல உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை இந்த உலக பிரகாரமான எஜுகேஷனை படிப்பதற்கு அநேக முயற்சிகளை செய்கிறோம் அவர்கள் படித்தார்களா ஹோம்ஒர்க் செய்தார்களா என்று நாம் பார்த்து கொண்டே இருக்கோம் ஆனால் வசனம் சொன்னார்களா திருமறை குறித்த ஞானம் இருக்கிறதா என்று எப்பொழுதாவது கேட்டிருக்கிறோமா அவர்களை எப்பொழுதாவது நீங்கள் ஜபம் செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் வற்புறுத்தி இருக்கிறீர்களா அவர்கள் ஜபம் செய்கின்ற திறமை உடையவர்களா இருக்கிறார்களா என்று எண்ணி பாருங்கள் பெரியமானவர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க தவறினால் எதிர்கால திருச்சபை மட்டுமல்ல கடவுளுடைய இறையரசை இந்த உலகத்தில் நாம் கட்ட முடியாது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்வோம் அடுத்ததாக இயேசு கிறிஸ்துடைய போதனைகளிலே ஒரு அற்புதமான ஒரு போதனையை நாம் மத்திய நச்சியதி நூல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை இருக்கின்ற பகுதிகளிலே நாம் படிக்கின்றோம் பெரிய மாணவர்களே இந்த பகுதி எதை சொல்கிறதுன்னு சொன்னால் இரு வகையான அடித்தளங்கள் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் இது முழுக்க முழுக்க ஒரு கட்டடத்தினுடைய நுட்பத்தை குறித்து சொல்லவில்லை ஆனால் ஒரு மனிதன் ஒரு இரண்டு மனிதர்கள் கட்டடத்தை கட்டுகிறார்கள் நமது ஆலயத்திலே அநேக பில்டர்ஸ் இருக்கிறார்கள் பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள் வெளியிலே சொல்லுகிற பொழுது உங்களுடைய திருச்சபையில் அநேக பில்டர்ஸ் இருக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு அறிவுறுத்தி நான் அதை கேட்டிருக்கிறேன் பெரிய மாணவர்களே இந்த பகுதியும் அப்படி தான் சொல்கிறது கட்டட கலையை அல்ல மாறாக கட்டடத்தை கட்டுகிறவனுடைய நுண் நுண்மதியை குறித்து அவனுடைய அறிவை குறித்து சொல்லப்படுகிறது இரண்டு பேர் கட்டடத்தை கட்டுகிறார்கள் ஒருவன் எங்கே கட்டுகிறான் சொன்னால் மணலில் மேல் கட்டுகிறான் இன்னொருவன் போய் கற்பாறையின் மேலே கட்டுகிறார் மணலில் மேல் கட்டுகிறார் என்று சொன்னால் நாம் இருப்பதைப் போல நம் வீட்டில் பக்கத்தில் இருக்கின்ற மணல் போன்ற அல்ல பாலஸ்தீனா தேசத்திலே இருக்கின்ற மணல் சற்று வித்தியாசமான மணல் அது கற்களை போலவே இருக்கும் ரொம்ப ஹாட் சர்ஃபேஸ் அது மாத்திரமல்ல நல்ல உறுதியான களிமனை போல களிமனை காட்டிலும் அதிக கெட்டியானது ஆனால் அந்த மண் அது கற்பாறை அல்ல மாறாக அது வெறும் மணல் பகுதி தான் மணலினுடைய அடர்த்தினாலே அது பாறையை போன்று தோன்றுகிறது ஆனால் அது வெறும் மணல் தான் அந்த மணலிலே ஒருவன் வீட்டை கட்டுகிறான் அது மிக மிக எளிதானது மிக மிக எளிதானது ஏனென்று சொன்னால் மணலை தோண்ட வேண்டும் அதில் ஒரு ஃபவுண்டேஷனை போட வேண்டும் அது ஒரு அல்லது ஒரு அடித்தளத்தை இட வேண்டும் வீட்டை கட்ட வேண்டும் இதெல்லாம் சாதாரணமான ஒரு வேலை ஒன்றும் அதிகமான எஃபர்ட்ஸ் அதிகமாக தேவையில்லை முயற்சிகள் அதிகமாக தேவையில்லை பொருளாதாரமும் அதிகமாக தேவையில்லை ஆனால் ஒரு பாறையின் மேலே கட்டுவது மிக கடினமான ஒன்று ஒருவேளை நாட்கள் அதிகமாக செல்லலாம் பாறையின் மேலே கட்டுவதற்கு ஆனால் அந்த பாறையை உடைத்து அதிலே ஒரு அஸ்திபாரத்தை வைத்து அல்லது அதன் மேலே வீட்டை கட்டி அதை சீரமைப்பு செய்வதென்பது மிக கடினமான ஒரு வேலை எது எளிது என்று சொன்னால் மணலின் மேல் கட்டுவது ஆனால் அந்த மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு மழை பெய்த பொழுது அந்த மழையினாலே அந்த மண் கரைக்கப்பட்டு வீடும் நாசமாய் போகிறது ஆனால் பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடானது உறுதியாக நிற்கிறது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை இந்த ஓமையை ஏன் சொன்னார் என்று சொன்னால் அதில் ஒரு தன்மையை அல்லது ஒரு உண்மையை சொல்லுகிறார் என்ன உண்மையை சொல்லுகிறார் மணலின் மேல் கட்டப்பட்டவன் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் ஆனால் பாறையின் மேல் கட்டினவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் இந்த பாறையின் மேல் கட்டுகிறவன் என்று சொல்கிறான் பிரியமானவர்களே மாணவர்களே நாட் ஓன்லி த ஹீரர் ஆஃப் த வேர்ல்ட் பட் ஆல்சோ த டூவர் ஆஃப் த வேர்ட் கடவுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டும் இல்லாமல் அதை செய்கிறவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அநேகர் திருச்சபையிலே வார்த்தைகளை கேட்பதற்கு ஓடோடி வருகிறார் பல கிலோமீட்டர்கள் தொலைவிலே கார்களை வைத்து வருகிறார் இங்கே வந்து எட்டு மணிக்கெல்லாம் எட்டு மணிக்கு சர்வீஸ் என்று சொன்னால் ஏழரைக்கெல்லாம் வந்து உட்கார்ந்து விடுகிறாங்க நான் இன்னும் சர்வீஸை பார்க்கவில்லை நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் எத்தனை மணிக்கு வருகிறீர்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் ஆலயத்திற்கு வருவதை இருக்கிற மகிழ்ச்சியை பாருங்கள் வெகு தூரத்தில் இருந்தும் பல மணி நேரத்திலே கடந்து வந்து இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் உட்கார்ந்து கொண்டு எல்லா வார்த்தைகளையும் கேட்கிறார்கள் கேட்ட பிறகு என்ன நடக்கிறது அப்படியே வீட்டுக்கு சென்று விடுகிறார் இதுதான் சாதாரணமாக நடக்கிற விஷயம் நாட் ஓன்லி த டூவர் பிரியமானவர்களே கேட்பதற்கு நமக்கு அலாதி பிரியம் அடுத்த வாரத்தில் கேட்டு பாருங்கள் நீங்கள் என்ன கேட்டீர்கள் என்று சொல்லி ஒன்றும் தெரியாது ஒன்றுமே தெரியாது ஒரு ஊரிலே ஒரு பெண்மணி ஒருவர் தினந்தோறும் முட்கார் வாரம் வாரம் உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்துக்கொண்டே இருப்பார் ஆயர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டே இருப்பார் நான் அவரிடத்தில் கேட்டேன் ஒரு நாள் எனக்கு ரொம்ப அகதிகமாக மகிழ்ச்சி அந்த அம்மாவை குறித்து ஏன் என்று சொன்னால் அவர்கள் இவ்வளவு கடினப்பட்டு இந்த நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறார் என்று சொல்லி நான் அதிக வசனங்களை சொல்வது வழக்கம் ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டேன் போன வாரத்தில் என்ன மெசேஜ் என்று சொல்லி அவர்கள் அப்படியே திகைத்து நின்றார் காரணம் என்ன அவர்கள் எழுதியோ எழுதியதோடு மறைந்து விட்டது அப்படி அல்ல மாறாக கேட்கிறவர்களாய் மட்டுமில்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக யூ நீட் டு அப்ளை இன் யுவர் லைஃப் அதன்படி செய்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் நீங்கள் போய் உலகம் எங்கும் சென்று என்னுக்கு சாட்சி பகருங்கள் என்று சொன்னார் அப்போ நடபடிகள் முதலாம் அதிகாரம் எட்டாம் ஆசனத்திலே நீங்கள் பரிசுத்தாவினாலே நீங்கள் நிரப்பப்பட்டு பலன் அடைந்து எருசிலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கரைசி பரியந்தமும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லிதான் அழைத்தார் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை பிறருக்கு சீடர்களா நீங்கள் சீடராய் மாறுங்கள் மற்றவர்களுக்கு சீடராய் மாற்றுங்கள் என்று சொன்னார் ஆனால் நடந்த நிகழ்வு என்ன நாம் மட்டுமே சீடராய் இருக்கிறோம் மற்றவர்களை சீடராய் மாற்றுவதே இல்லை மாணவர்கள் நாட் ஓன்லி த இயரர் ஆஃப் த வேர் பட் ஆல்சோ பி த டூவர் ஆஃப் த வேர்ட் ஒரு முறை ஒரு மருத்துவருக்கு ஒரு தொலைபேசி வந்தது அந்த தொலைபேசியிலே ஒருவர் தான் மாரடைப்பில் இருப்பதாகவும் எனக்கு அ உதவி செய்யுங்கள் என்று டாக்டர் இடத்துல ஃபோன் பண்ணார் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் ஆகியனாலே டாக்டர் தான் சொந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்றார் அப்பார்ட்மெண்ட்டிலே இந்த நோயாளி படுத்து கிடப்பது ஏழாவது மாடியில் ஏழாவது மாடியிலே செல்வதற்கு லிஃப்டை அவர் தொட்டபொழுது அந்த பட்டனை தொட்டபொழுது லிஃப்ட் வேலை செய்யவில்லை ஆகினாலே மருத்துவர் என்ன செய்தார் என்று சொன்னால் நடந்தே அந்த படிக்கட்டிலே ஏழாவது மாடிக்கு சென்றார் ஏழாவது மாடிக்கு சென்ற அந்த டாக்டருக்கு சற்று நெஞ்சு வலி ஏற்பட்டது ஏனென்று சொன்னால் அவரும் ஒரு ஆர்ட் பேஷண்ட்டு தான் அவ்வளவு படிகளை ஏறி செல்கிற பொழுது அவருக்கே ஒரு நெஞ்சு வலி ஏற்பட்டது அப்பொழுது உள்ளே சென்ற பொழுது அந்த நோயாளியை பார்த்து கேட்டார் எனக்கு ஒரு ஒரு நெஞ்சு வலியைப் போல இருக்கிற எனக்கு நெஞ்சு வலி வந்து விட்டது இப்பொழுது ஆகினாலே இந்த மாத்திரைகள் இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அவரிடத்திலே பகிர்ந்து கொண்டார் அப்பொழுது அந்த நோயாளி சொன்னார் இந்த மாத்திரைகள் எல்லாம் என்ன அருகாமிலே இருக்கிறது இந்த எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது டாக்டர் அந்த மாத்திரைகள் எல்லாம் போட்டுவிட்டு சொன்னார் மாத்திரைகள் பக்கத்திலேயே இருக்கிறது நீங்கள் ஏன் போடவில்லை என்று சொல்லி அவரை பார்த்து கேட்டார் பிரியமானவர்களே அந்த மாத்திரைகள் எல்லாம் இந்த நோயாளியின் அருகாமையில் தான் இருக்கிறது ஆனால் அவர் அதை எடுத்து போடுவதற்கு என்ன இல்லை என்று சொன்னால் அவருக்கு போதிய அறிவு இல்லை அல்லது போதிய தன்மை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் கையிலே வைத்திருக்கிறோம் ஆனால் அதை செயல்படுத்த முடியவில்லை உங்களில் எத்தனை பேர் ரயில்வே டிக்கெட் புதி பதிவு செய்திருக்கிறீர்கள் ரயில்வே டிக்கெட்டை முன்பதிவு செய்கின்ற பொழுது அங்கே ஒரு காலம் இருக்கும் ஒரு சின்ன கட்டம் அந்த கட்டத்தில் மிஸ்டர் அல்லது மிஸ்ஸஸ் அல்லது டாக்டர் அல்லது பேபி என்று சொல்லி எழுத வேண்டும் இந்த இது வந்து ஒரு மனிதனை அழைப்பதற்காக மட்டுமல்ல இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி அங்கே ஒரு மருத்துவர் இருந்தால் மருத்துவரை என்ன செய்வார்கள் அவர்கள் அழைத்து சிகிச்சை செய்வதற்காக கேட்பார்கள் ஒருவேளை மருத்துவராய் இருந்தும் கூட சிகிச்சை செய்யாமல் போனால் என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள் அப்பொழுது படித்த படிப்புக்கு எந்த விதமான ஒரு அனுகூலமும் இல்லாமல் போய்விடும் ஒரு படித்த படிப்புக்கு பயன் இல்லாமல் போய்விடும் அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவர் உனக்கு சாட்சியாக இருக்கும்படியாக நற்செய்தியை கொடுத்தார் ஆனால் இன்னும் கொடுக்காமல் நாம் இருக்கிறோம் வி ஆர் ஒன்லி த இயரர் ஆஃப் த வேர்ட் நாம் கடை கேட்கிறவர்களாய் மட்டுமில் இருக்கிறோம் அதை செயல்படுத்த நம்மால் என்ன செய்ய முடியவில்லை முடிவதில்லை ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை நடைமுறைப்படுத்த நம்மை அழைக்கின்றார் ஒரு முறை ஒரு பிரசங்கியார் ஒருவர் ஒரு பெரிய பிரசங்கம் செய்வதற்காக மேடையில் ஏறினார் உடனே எல்லா மக்களும் அவரை பார்த்து கொண்டே இருந்தார்கள் பிரசங்கம் செய்வதற்காக கையில் நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டார்கள் அநேகர் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டார்கள் எல்லோரும் அவரை உன்னிப்பாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் பைபிளை ஓரமாக வைத்துவிட்டு ஒரு சின்ன குவலையை எடுத்து மேலே வைத்தார் அதாவது ஒரு மகிலே தண்ணியை வைத்தார் எல்லோரும் பார்த்தார்கள் எதற்காக தண்ணீரை வைக்கிறார் என்று பார்த்தார்கள் இன்னொரு கைகளிலே இன்னொரு கண்ணாடியை எடுத்து மேலே வைத்தார் கண்ணாடியை வைத்துவிட்டு அடுத்த நேரத்தில் கையிலே ஒரு ஷேவிங் பிளேடு ஒன்றை எடுத்தார் அவர் சோப்பை போட ஆரம்பித்தார் எங்கிருந்து பிரசங்க பீடத்திலிருந்து சோப்பை போட ஆரம்பித்தார் அதற்கு பிறகு பொறுமையாக ஷேவ் பண்ண ஆரம்பித்தார் எல்லோரும் நினைத்தார்கள் பிரசங்கியார் சூப்பராக பிரசங்கம் செய்ய போகிறார் ஏதோ ஒரு விளக்கத்தை செய்ய செய்கிறார் என்று நினைத்தார்கள் ஆனால் ஒன்றும் செய்யாமல் அவர் சேவ் செய்து முடித்து விட்டு வீட்டுக்கு சென்று விட்டார் எல்லாரும் கொதிப்படைந்தார்கள் எல்லோரும் வ எல்லோருக்கும் பயங்கரமான ஒரு கோபம் எல்லாரும் என்ன செய்தார்கள் அதை அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் பேச ஆரம்பித்தார் ஊரில் இருக்கிற எல்லாரும் இந்த அந்த ஆயர் செய்ததை பேசிக்கொண்டே இருந்தார்கள் அது மாத்திரமல்ல பேராயருக்கும் எழுதினார்கள் பேராயர் அவரை கூப்பிட்டு ஏன் இப்படி செய்தீர்கள் என்றெல்லாம் திட்ட ஆரம்பித்தார் இப்படி பயங்கரமாக ஒரு வாரத்திலேயே ஏறக்குறைய அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி சென்று விட்டது அவர் தெருவில் சென்றால் கூட பாருங்கள் இந்த இந்த போதகர் இப்படி செய்து விட்டார் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார் அடுத்த வாரத்திலே அந்த ஆய திரும்பமாக அந்த பிரசங்க பீடத்திற்கு மேலே ஏறினார் ஏறி அவர் சொன்னார் போன வாரத்திலே நான் இந்த மேடையில் ஏறி நின்று நான் ஷேவ் செய்தேன் அதை நீங்கள் எல்லா இடத்திற்கும் பரப்பிவிட்டீர்கள் ஊரெல்லாம் சென்று சொல்லிவிட்டீர்கள் இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார் ஆனால் நான் போன வாரத்திற்கு முந்தின வாரத்திலே ஈஸ்டர் செய்தியாக உலகமெங்கும் சென்று இயேசு திறந்தார் என்று சொல்லுங்கள் என்று நான் சொன்னேன் ஆனால் உங்களில் யாரும் ஒருவர் கூட அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவே இல்லை தீயதை அநேகர் பரப்பி விடுகிறோம் நல்ல காரியங்களை நாம் பரப்பி நாம் பரப்புவதில்லை தீமை மிக வேகமாக சென்றடைகிறது பொய் மிக வேகமாக சென்றடையும் ஆனால் உண்மைகள் ஆமை வேகத்தில் கூட நகர்வதில்லை நத்தை வேகத்தில் கூட நகர்வதில்லை பிரியமானவர்களே நீங்கள் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மட்டும் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் கடவுள் இந்த உலகத்திலே மக்களை படைத்து அவர்களை திரும்பவுமாக பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு கொண்டு செல்வதற்கு அவர் ஆயத்தப்படுகின்றார் ஆகினாலே இந்த உலகத்தில் கடவுளின் மக்கள் அவர்கள் சிறப்பாக இறையில் கல்வியை போதித்து அந்த இறையல் கல்வியின் வழியாக அநேக மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு அவர் என்ன செய்கிறார் சொன்னார் மக்களை ஆயத்தப்படுத்துகிறார் முதலாவது தனி மனிதனுக்கு கிறிஸ்தவ கல்வி இறையில் தேவை அது மாத்திரமல்ல குடும்பத்தில் தேவை அது மாத்திரமல்ல இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு தேவை திருச்சபைக்கு தேவை அதன் வழியாக உலகம் எங்கும் இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் இந்த செய்தி செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆகினாலே அவருடைய திருமுறையை படிப்பதற்கென்று ஞானம் அறிவு எப்பொழுதும் தேவை திருமுறை இறையில் கல்வி இல்லாமலேயே நான் பிரசங்கம் செய்து விடுவேன் இறையில் கல்வி இல்லாமலேயே என்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறவர்களுக்கு சில நேரங்களிலே ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன சொன்னால் திருமுறை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது ஆகினாலே அதனுடைய காலம் சூழல் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டுதான் இன்றைக்கு அதை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த முடியும் அதை சொல்லித்தருவதுதான் இறையியல் இறையில் படிக்கின்ற பொழுது அவர்கள் என்னென்ன படிக்கிறார்கள் திருமுறையை மட்டும் படிப்பதில்லை மாறாக இறையலை சார்ந்த வரலாறு புவியியல் பூகோளவியல் அது மாத்திரமல்ல சோசியலாஜி சமூகவியல் பொருளாதாரம் என்றெல்லாம் பலவிதமாக படிக்கிறார்கள் காரணம் என்ன இந்த திருமறையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த நாட்களினுடைய அனைத்து காரியத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நேரடியாக கொண்டு வந்து தற்காலத்தில் புகுத்தி இது இப்படித்தான் என்று சொல்லிவிட முடியாது பிறம்பை கையாளுகிறவன் தன் மகனை படைக்கிறான் பகைக்கிறான் என்று சொல்லி எண்ணிவிட்டால் குழந்தைகளை அடித்து விடுவது நியாயமா என்று சொன்னால் இன்றைய தேதிக்கு இன்றைய நிலைமைக்கு ஒரு குழந்தையை ஒருவர் அடித்தால் அவர் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் இதை யோசித்து பாருங்கள் எப்படி நேரடியாக நாம் பொருத்த முடியும் அதை விடுங்கள் சங்கீதங்களில் நூற்று முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஒன்பதாவது வருஷத்தை எடுத்து படித்து பாருங்கள் உன் பிள்ளையை கல்லில் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் அதாவது உன் பிள்ளையை பிடித்து அதை செவற்றிலே அடித்து அல்ல மேல் அடித்து மண்டை உடைகிறதை போல உடைத்து அந்த குழந்தையை சாகடிக்கிறவன் பாக்கியவான் இதை அப்படியே நேர நேராக பொருத்த முடியுமா அது கொலைக்கு சமானமாகாதா அல்லது கொலையாகாதா நாம் ஜெயிலுக்கு செல்ல மாட்டோமா அந்த சூழ்நிலை என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாபிலோன் தேசத்திலிருந்து மக்கள் வருகின்ற பொழுது பாடிய பாடல் பை தி ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் என்கின்ற பாடலிலே வருகிறது அந்த சூழ்நிலை புரிந்து கொள்வதற்கு இறையல் தேவை திருமறையை அவசியம் படித்தாக வேண்டும் என்று சொல்லி கடமைக்காக படிக்கிற ஒரு மனிதனை குறித்து ஒரு ஜோக் ஒன்றை சொல்வார் ஒரு நகைச்சுவை ஒன்றை சொல்வார் இவன் என்ன சொல்வா அந்த திருமறையிலே கடகடகன்று பிரித்து ஏதோ ஒரு வசனத்தின் மேலே கை வைப்பார் அந்த வசனத்தை அவர் படிப்பார் அப்படி படித்த பொழுது மத்திய இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஐந்து வந்தது யூதாஸ் நான்கு கொன்று செத்தார் என்று சொல்லி அவருக்கு மிகவும் சோகமாகிவிட்டது என்னடா அது இந்த நாள் முழுவதும் இதையா நான் சிந்தித்துக் கொண்டிருப்பேன்னு சொல்லிட்டு திரும்பமாக இன்னொரு பகுதியை அவர் எடுத்தார் எடுத்த பொழுது லூக்கா பதினாறு முப்பத்தி ஏழு வந்து விட்டது அதை படித்து பார்த்தார் அதை பார்த்தால் நீயும் அந்த படியே போய் செய் ஆக ரெண்டு வசனமும் சரியில்லை என்று சொல்லி திரும்பமாக இன்னொரு வசனத்தை எடுத்தார் யோவான் பதிமூன்று இருபத்தி ஏழு என்று படித்தார் நீ செய்வதை துரிதமாய் வேகமாய் போய் செய் என்று வந்துவிட்டது பெரிய மாணவர்களே யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இப்படி தான் திருமறையை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் சில நேரங்களில் நமது வீடுகளிலே ஆண்டவர் உபாகமும் ஆறாம் அதிகாரத்தில் சொன்ன வசனங்களை எழுதி வைப்பதில்லை அதாவது நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் பிரமாணங்களை போது என்பதை எழுதி வைப்பதில்லை அநேக ஆசிர்வாதமான வசனங்களை வீடுகள் முழுவதுமாய் வைத்திருக்கிறோம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன் பேரை பெருமைப்படுத்து எதெல்லாம் நமக்கு பிடிக்குமோ அதெல்லாத்தையும் எழுதி வைத்து ஒரு நோட்புக்கிலே அல்லது பேப்பரில் எழுதி வைத்து வீட்டுகளிலே நாம் வைத்து விடுகின்றோம் இதுதான் சாதாரணமாக நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி பெரிய மாணவர்களே அப்படி அல்ல இந்த பத்து கட்டளைகளை உன் வீட்டிலே எழுதிவை ஆண்டவர் எதையெல்லாம் உன்னுடைய வாழ்விலே உன் குற்றத்தை உணர்த்துகின்ற வார்த்தைகளை எழுதிவை பாவத்தை குறித்து உன்னை உணர்த்தினால் அந்த வார்த்தைகளை எழுதி உடைய வீடுகளிலே மாற்றிவை உனக்கு எது இருக்கிறதோ உன்னுடைய இருதயத்துக்கு எது இருக்கிறதோ அதை மட்டுமே நீ வைத்துக் கொள்ளாதே என்று சொல்லி இந்த கட்டளை சொல்லி அதை நீ எழுதிவை உடைய கழுத்திலே மாற்றிவை உடைய க உடைய உடைய கைகளிலே நீ மாட்டிக்கொள் அது மாத்திரமல்ல உன் வீடுகளிலே வைத்துக்கொள் என்று சொல்லியெல்லாம் சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே இந்த இறையல் கல்வி நமக்கு மிகவும் முக்கியமாக தேவை எதற்காக தேவை என்று சொன்னால் அது தனி மனித வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதன் வழியாக இந்த உலகத்திற்கு நற்செய்தியை பரவுவதற்கும் இந்த இறையல் கல்வி மிக மிக தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பெரிய மாணவர்களே இதை ஒரு பிரசங்கமாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு பைபிள் ஸ்டடியை போல உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன் அது மாத்திரமல்ல இன்றைக்கு திருமறையை படிப்பது படிப்பது சிறப்பானது திருமறையோடு சேர்ந்து பல சிறந்த நூல்களை திருமறை எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை படிப்பது சிறப்பானது நிறைய நேரங்களில் நாம் பைபிள் ஸ்டடி என்று சொல்லி நேரடியாக பைபிளில் எஸ்ஐக்கியல் திருகிருஷ்ண புத்தகத்தை நாம் விளக்கு படித்து விடுகிறோம் அப்படி அல்ல முதலாவது இந்த பைபிள் எப்படி உருவாக்கப்பட்டது இந்த பைபிளை உருவாக்குவதற்கு முன்பாக வாய்மொழி பாரம்பரியங்கள் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டால் ஒழிய பைபிள் ஸ்டடிக்குள்ளாக நாம் செல்ல முடியாது அதற்கு அநேக ஆயத்தங்கள் வேண்டும் அதை தான் ஆயரை உருவாக்குவதற்காக இறையில் கல்வி தேவைப்படுகிறது இறை மக்களை திருப்பணிக்காக அனுப்புவதற்கு இறையில் கல்வி தேவைப்படுகிறது ஆகினாலே இதை நாம் புரிந்து கொள்வோம் அநேக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்திருக்கின்ற உலகத்திலே ஒரு சமத்துவ சமுதாயத்தையும் எல்லோரையும் ஒன்றாய் பார்க்கக்கூடிய எண்ணத்தையும் இறையல் தருகிறது கொர்நெலி வீட்டிலே பேதுரு அழைக்கப்பட்ட பொழுது பேதுரு செல்லவில்லை காரணம் யூதர்கள் மட்டும்தான் கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்து அவர்களுக்கு மட்டும்தான் என்று கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கும் ஆண்டவர் இறையில் கல்வியை தந்து எல்லோரும் சமத்துவமானவர்கள் என்று சொல்லி அவரை கொன்னெலி வீட்டுக்கு அழைத்து செல்லுகின்றார் பிரியமானி இப்படிப்பட்ட சமுத சமத்துவ சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறையில் கல்வி நமக்கு தேவை இறையில் எப்பொழுதும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளாது எல்லா சூழ்நிலையும் ஒத்துக்கொள்ளாது ஏற்ற தாழ்வுகள் இருந்தால் அங்கே இறையல் கல்வியானது செயல்பட ஆரம்பிக்கும் ஏற்ற தாழ்வுகளை இறையல் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது அல்லது இவன் கீழ் அல்லது இவன் மேல் என்று சொல்லி கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று சொல்லுகிற நிலையை கூட இறையல் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாது பிரியமானவர்களே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நமக்கு இந்த இறையல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் அது மிகையாது கர்த்த தாமி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பார்கள் தொடர்ந்து நாம் இந்த இறையல் கல்வியை க கற்றுக்கொள்வதிலே நாம் அதிக முயற்சியை நாம் எடுப்போம் ஒரு ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு சமத்துவமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம் கடவுள் தாமின் நம் அனைவரையும் பயன்படுத்துவாராக அதற்காக நம்மை கற்றுக் கொடுத்து இறையல்களை கற்றுக் கொடுத்து ஆண்டவர் நம்மை திருச்சபின் சார்பாக வழிநடத்துவாராக தலையிலே தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம் மக இரக்கமும் கிருபையும் அருவம் கொண்ட ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் திருமறையை நேராக படிக்க முடியாது மாறாக பொருளாதாரம் சமூகம் அந்த சூழ்நிலையில் அனைத்தையும் புரிந்து கொண்டு நாங்கள் படிக்க வேண்டும் என்கின்ற உண்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இறையில் கல்வி எங்களுடைய வாழ்வுக்கு தேவை அதே வேளையிலே நாங்கள் இந்த இறையிலை படிப்பதற்கு முயற்சி செய்யவும் இந்த கிறிஸ்தவ கல்வியை பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் கற்றுத்தரவும் நீர் எங்களுக்கு அருள் தர வேணமா ஜீவிக்கிறோம் சுவாமி ஆண்டு வரை இறையல் சமுதாயத்தை பாதிக்கும் சமுதாயம் இறையலை பாதிக்கும் என்று சொல்லி பரிணாம வளர்ச்சிகளோடு நாங்கள் படிக்க நீர் அருள்தார் ஆண்டு வரைய உமது திருமறையை அறுபத்தாறு புத்தகங்களை நேரடியாக படிப்பதின் வழியாக எங்களுக்கு அநேக நன்மைகள் உண்டு அதே நேரத்தில் பல தீமையான காரியங்களும் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் இந்த உலகத்தில் சில நேரங்களிலே சில அநியாயங்களை நியாயப்படுத்துவதும் திருமறையிலிருந்து எடுக்கப்படுகின்ற வார்த்தைகள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் கருத்து இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதித்துவது திருப்பணியின் வழியாக நீர் நடக்கும் ஏசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே அருள் உரையை கேட்ட நாம் அனைவரும் சேர்ந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவாறு இருக்கிற சர்வல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன் ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பெருணகுமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் அவர் சகல உலகமும் உண்டாவதுக்கு முன்பே பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர் தெய்வத்தில் தெய்வமானவர் ஜோதியில் ஜோதியானவர் மெய் தேவனில் உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர் கடவுடைய பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர் சகலத்தையும் உண்டாக்கினவர் மனிதராகி நமக்காகும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமணத்திலிருந்து இறங்கி பரிசு தாவினாலே கணிமணத்தை அதித்து மனிதனானார் நமக்காக பொந்து விழாத்தின் காலத்தில் செலுவில் அறையின்று பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு வேதா வாக்கியங்களின் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் பரமணத்துக்கு ஏறி பிதாவுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார் அங்கு உயிரிழந்தும் மறித்தோரையும் ஞாயிற்றுக்க மகிமையோடு திரும்ப வருவார் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமார் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரோடும் தொழுது சோதரிக்கப்படுகிறமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக விருத்தமாக இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன் ஒரே பரிசுத்த பொதுவான அப்போசில் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன் பாவம் மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஞானஸ்தானத்தை அறிக்கைடுகிறேன் மறித்தோர் உயிர்த்ததிலும் மறுமிக்கிற ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன் ஆமீன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன் பிரியமானவர்கள் நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக நமது திருச்சபைக்கு பின்புறமாக இருக்கின்ற நாலாயிரத்து எட்நூறு சதுரடி இரண்டு கிரவுண்ட் இடத்தை வாங்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்து உற்சாகமாக அதற்காக கொடுத்து வருகின்ற மக்களுக்காக நான் கடவுளை போற்றுகிறேன் உங்கள் அனைவருக்கும் கூட நான் நன்றி செலுத்துகிறேன் பெரியமானவர்களே இதுவரை ஏறக்குறைய முந்நூறு பேர் அளவிலே இந்த திருச்சபைக்கு இடம் வாங்குவதற்காக கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் மீதம் இருக்கின்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இன்னும் அமைதியாகவே இருக்கிறார்கள் அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை தயவு செய்து உங்கள் குடும்பத்திலே உங்களால் முடிந்தவரை இந்த ப்ராஜெக்டுக்காக இந்த இடம் வாங்குவதற்காக நீங்கள் உதவி செய்யும்படியாக நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குடும்பத்திற்கு ஐந்து சதுரடி அதாவது நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை நீங்கள் கொடுக்கும்படியாக நான் உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கடவுள் நமக்கு நல்ல உடல்நலத்தை தந்திருக்கிறார் நல்ல ஒரு இருப்பிடத்தை தந்திருக்கிறார் நல்ல சூழ்நிலையை தந்திருக்கிறார் கடவுளுக்காக நீங்கள் கொடுங்கள் கொடுத்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார் பெரிய மாணவர்களே ஒன்றுமே இல்லாதவர்கள் தங்களால் இயலாதவர்கள் கூட முன் வந்து இதற்காக அதிகமாக கொடுக்கின்ற பொழுது உண்மையாகவே இருக்கிறவர்கள் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஏன் கொடுக்கக்கூடாது நீங்கள் கொடுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொல்லி லூக்கார் நச்சை தூள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறார் ஆகினாலே உண்மையாக கொடுங்கள் அப்படியும் எங்களால் நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள் செய்து ஒரு சதுரடி ஒன்பதாயிரம் ரூபாயாவது நீங்கள் கொடுக்கும்படியாக நான் உங்களை மிக மிக தாழ்மையோடும் அன்புடனும் நான் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இதற்கான கால அவகாசம் மிகவும் குறுகியதாக இருக்கிறது இந்த மாதத்திலே பதினைந்தாம் தேதிக்குள்ளாக ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ளாக நான் வாங்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தை கொடுக்கிறவர்கள் மிக மிக கண்டிப்பாகவும் கராராகவும் சொல்லிவிட்டார்கள் ஆகினாலே ஊக்கமாகவும் உண்மையாகவும் உதாரத்துவமாகவும் நீங்கள் கொடுக்கும்படியாக நான் உங்களை மிக மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு குடும்பத்திற்கு நாற்பத்தைந்தாயிரம் ரூபாயாவது நீங்கள் கொடுத்து ஐந்து சதுரடியை நீங்கள் பதிவு செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அப்படி ஒன்றுமே இல்லாதவர்கள் ஒரு சதுரடிக்காவது நீங்கள் ஒரு திருச்சபைக்காக கொடுக்கும்படியாக நான் உங்களை மிக மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கொடுக்கிறவர்கள் தயவு செய்து காலதாமதிக்க வேண்டாம் இந்த வாரத்திலேயே அல்லது இன்றைக்கே நீங்கள் நிஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு வகையிலே நீங்கள் உடனடியாக நீங்கள் செலுத்தும்படியாக நான் உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார்கள் திருமண அறிக்கையை நாம் படிக்க கேட்போம் நமது திருச்சபை தூய மார்க்கு ஆலயம் சேலையூர் குருசேகரம் திரு சுவாமிதுரை என்பவருடைய மகன் செல்வன் எஸ் ரத்னகுமார் என்பவரும் மதுரை ராமநாதபுரம் பேராயம் சிஎஸ்ஐ நல்ல சமாரியன் திருச்சபை அலங்காநல்லூர் குருசேகரத்தை சார்ந்த திரு பி விஜயசேகர் என்பவருடைய மகள் செல்வி வி டெல்சி வனஜா என்பவருக்கும் திருமணம் இணைக்கப்படுகிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் இவ்விருவரும் இந்த தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை அல்லது காரணம் யாருக்கேனும் தெரியுமானால் அதை சபை ஆயுருக்கு எழுத்து வழியே நீங்கள் தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை மற்றொரு திருமண அறிக்கையை நாம் படிக்க கேட்போம் நமது திருச்சபையை சார்ந்த திரு ஜெஷுரோஸ் பெல்வில் சிங் என்பவருடைய மகன் செல்வன் நிசந்தன் ஞான ரோஷன் சிங் என்பவருக்கும் சிஎஸ்ஐ ஓம் திருச்சபை நாகர்கோயில் கன்னியாகுமரி பேரயத்தை சார்ந்த மறைந்த திரு சாலமோன் ஞானசிங் திருமதி சி பேபி ராணி என்பவருடைய மகள் செல்வி ஜெஸ்பின் வெனிலா என்பவருக்கும் திருமணம் இணைக்கப்பட போகிறாள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் இந்த தூய நிலைமையில் இவர்கள் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணமும் இருந்தால் அதை இப்பொழுது நீங்கள் ஆயருக்கு எழுத்து வழியே நீங்கள் தெரிவிக்க அழைக்கப்படுகிறீர்கள் இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை திருமணத்தில் இணைக்கப்படுகிற பொருளுக்காக நாம் இறைவேந்தல் செய்வோம் மக இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே திருமணமாக்கிய நியமத்தில் மனுக்குலத்தை இணைத்து அதை உருவாக்கி மகிழ்கின்றகள் கடவுளே கானாவூரில் தமது பிரசனத்தால் நீ திருமணங்களை ஆசிர்வதித்தீர் இப்பொழுதும் ஆண்டவரே உமது திருப்பயரால் இணைக்கப்பட போகின்ற எஸ் ரத்னகுமார் வி டெல்சி வனஜா என்கின்ற தம்பதிகளுக்காகவும் அவனமாகவே செல்வன் நிஷந்தன் ஞான ரோஷன் சிங் செல்வி ஜெஸ்பின் வெனிலா என்பவருடைய த என்ற தம்பதிகளுக்காக நாங்கள் இறைவேண்டல் செய்கிறோம் இரு குடும்பங்களையும் இணைக்கின்ற கடவுள் இவர்களுக்குள்ளே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் நீர் தந்தள்ளும் ஆண்டவரே திருமணம் பற்றிய அறிவையும் ஞானத்தையும் நீர் இவர்களுக்குள்ளே புகுத்தியறள வேணமாக இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இவர்கள் குடும்பமாக இசைந்து வாழ்வது என்னவென்பதை நீர் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் குடும்பங்களை நீர் ஆசுபதித்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் நல்ல பிதாவே ஆமீன் திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் படிக்க கேட்போம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று காணொளி வழியாய் வழிபாட்டில் கலந்து கொள்ளும் அனைத்து இறைமக்களுக்கும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் நல்வாழ்த்துக்களையும் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கத்தடைய செய்தியை இறையியல் கல்வி இறைமக்களை இறைப்பணிக்கு ஆயத்தப்படுத்துதல் என்கிற தலைப்பின் கீழ் திருமறை வழியாக ஆற்றிய நமது ஆயர் அருள்பணி பிரான்சிஸ் ஞான சுந்தரமணி அவர்களுக்கு திருச்சபின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அறிவிப்புகள் ஊரடங்கு நிமித்தம் அரசாங்கத்தின் மறு அறிவிப்பு வரும் வரை நமது ஆலயத்தில் வழிபாடுகள் நடத்தப்பட மாட்டாது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம் நமது ஆயர் உங்கள் இல்லங்களை இறைமக்களின் குடும்பங்களை சந்திக்க நீங்கள் விரும்பினால் முன்னதாக ஆயர் செயலர் அல்லது பொருளாளர் அல்லது ஆலயப் பணியாளர் ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்பத்தினை தெரிவித்திட கேட்டுக்கொள்கிறோம் சந்தா காடு இந்த நிதியாண்டின் சந்தா காடுகள் இறைமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது உங்கள் சந்தா காடுகளை பெற்றுக்கொண்டு அதை நிரப்பி உங்கள் சந்தா காணிக்கைகளை அது உள்ளே வைத்து ஆலயத்தின் வராந்தாவில் வைக்கப்பட்டுள்ள உண்டியல் பெட்டியில் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் உங்கள் பொதுவான காணிக்கைகளையும் அந்த பெட்டியில் நீங்கள் செலுத்தலாம் சுய வெறுப்பு உண்டியல்கள் செல்ப் டெனில் உண்டீஸ் திரும்ப படைக்க விரும்புபவர்கள் அதையும் நீங்கள் கொண்டு வந்து ஆலயத்தில் சந்தா காடுகள் வழங்கும் இடத்தில் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆலயத்திற்கான புதிய இடம் வாங்குதல் ஆலயத்தின் பின்புறம் நாம் வாங்க இருக்கும் இடத்தினை ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் அதற்கான கிரயத்தை கொடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் எனவே இந்த திட்டத்திற்காக கொடுக்க உறுதியளித்துள்ளவர்கள் இந்த மாதம் பத்தாம் தேதிக்குள் உங்கள் உறுதித் தொகையை செலுத்திவிட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதற்காக இறைமக்கள் ஜபித்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் பேராயத்திலிருந்து வந்த அறிவிப்பு சிஎஸ்ஐ டயசிஸ் ஆஃப் மெட்ராஸ் சிஎஸ்ஐ பிஷப் நியூபிகின் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ராதாகிருஷ்ணன் ரோட் மயிலாப்பூர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் ஏ எம்ப்ளாயபிள் டீச்சர்ஸ் பிஎட் டிகிரி கோர்ஸ் வேலை வாய்ப்புடைய பட்டதாரி ஆசிரியர் ஆவதற்கு ஒரு அரிய பட்ட பட் பிஎட் பட்டப்படிப்பு கோர்ஸஸ் ஆஃப் அட் பிஎட் எலிஜிபிலிட்டி எனி அண்டர் கிராஜுவேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் For economics and commerce, PG qualification only. Marks OC 50%, BC 45%, MBC 43%, SC 40% of marks. Cost of application Rs. 300 in person and Rs. 350 by post. CSA Diocese of Madras, CSA Eward Women's Christian College, Melrose Abram. கோர்சஸ் ஆஃபர்ட் பாத ஃபாலோயிங் ப்ரோக்ராம் பிஜி ப்ரோக்ராம் எம்ஏ இங்கிலீஷ் எம்காம் யூஜி ப்ரோக்ராம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஏ இங்கிலீஷ் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் பிகாம் பிகாம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் அதர் டீட்டெயில்ஸ் கைண்ட்லி செய்த சார்ச் நோட்டீஸ் போர்ட் மற்ற விவரங்களுக்கு ஆலய விளம்பரப் அலகையை பார்த்துச் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம் सीएसए कल्याणी मलटी स्पेलीटी हास्पिटल राधाकृष्ण साहे मैलापूर् बीएससी इन मेडिकल लैब मेडिकल लैब टेक्नोलॉजी डिप्लोमो, बीएससी इन रेडियोलॉजी एंड इमेजिंग टेक्नोलॉजी डिप्लोमो एंड बीएससी इन आप्टोमेट्री टेक्नोलॉजी एंड अलाइड हेल्थ डिप्लमो कोर्स अशन एंड प्रास्पेक्ट विल बी इश्यूड अट कास्ट आफ् रुपी थ्री हंड्रेड College of Nursing, CIC Kalyani Multispeciality Hospital. 3 years diploma in general nursing and midwifery course in English for girls only. Eligibility 17 to 35 years, 10 plus 2 passed with any subject, ANM group for 10 plus 2 equivalent examination with aggregate mark, marks of 40%, 40%, 40%. Health perfect. 4 years BSc nursing course in English for girls only. The course commences on 1st October 2020. Eligibility, age 17 to 35 years, 10 plus 2 passed with science subject, physics, chemistry and biology or zoology and botany. Health perfect. Application can be issued on payment of rupees 200 at the office of CIC Kalyani, Kalyani College of Nursing, Mylapur. School of Nursing, CSA Rainy Multi Speciality Hospital, Chennai 21. Offers 3 years diploma in general nursing and midwifery course for unmarried women only. Application forms available on payment of rupees 200. The course commences on 1st September 2020. Details of requirement minimum education qualification is passed in higher secondary with 40% of marks in science subject. Should complete 17 years of age before 31-12-2020, maximum age limit is 35 years. Should have good physics with a minimum height of 152 centimeters without shoes. Application can approach the School of Nursing, CIC any Hospital. For age and other qualification, kindly see the church notice board. வயது மற்ற கல்வி விவரங்களுக்கு ஆலய விளம்பர பல விளம்பரப் பலகையை பார்த்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் கடந்த வார காணிக்கை விவரம் கடந்த வார காணிக்கை இருபதா இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபது முதல் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபது வரை மொத்த காணிக்கை பதினாறு பதினாறு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஒரு ரூபாய் ஆலயத்திற்கான புதிய இடம் வாங்க இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபது வரை இறைமக்கள் கொடுத்த நன்கொடை ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சத்து நாற்பத்தைந்தாயிரத்து நானூற்று இருபத்தி ரெண்டு பெண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்து வந்த அறிவிப்பு நம்முடைய ஆலயத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கம் பெண்கள் சேர்ந்து தினமும் மாலை ஐந்திலிருந்து ஆறு வரை பல ஜப விண்ணப்பங்களுக்காக ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விருப்பம் விருப்பமுள்ள அனைவரும் சேர்ந்து ஜபித்து பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தொடர்புக்கு நீங்கள் அலைபேசி எண் நைன் செவன் எயிட் டபுள் நைன் டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நைன் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணும் இறைமக்கள் அனைவரும் திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகிறோம் இந்த காணொலி வழிபாட்டில் உதவி செய்த அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பிறந்த நாளை காணவர்களுக்காகவும் திருமண நாளை காணவர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் ஆண்டவரே பிறந்த நாளை காணுகின்ற அடியார்களை உமது கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம் கத்தரிம்மோட்டமான இரவர்களை காத்து நல்ல உடல் நிலத்தையும் கிருபைகளையும் தந்த எங்கள் ஆண்டவர் வருகின்ற ஆண்டுகளிலேயும் உமது சமாதானத்தினால் நிரப்பி அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காய்ச்சினையை தந்தரலாம் நம்ம ஆட்சி வைக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் கையிட்டு செய்கின்ற வேலைகளை ஆசீவதியும் குடும்பங்களை போக்கின் போக்கில் கூட இருக்கும் நல்ல உடல்நலத்தை தந்தரலும் சுவாமி அவனமாகவே திருமண நாளை காணுகின்ற அடியார்களுக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் சொல்கிற அனைத்து ஆசிர்வாதம் இந்த குடும்பத்தாருக்கு பொருந்துவதாக உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் பாக்கியமும் நன்மை உண்டா இருக்கும் என்ற வசனத்துக்கு ஏற்ப இவளை நீர் ஆசிர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி மது கிருபி நாளை நீர் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டு விரை பிறந்த நாளையும் திருமண நாளை காணுகின்ற அடியார் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும் வருகின்ற ஆண்டு இவர்களுக்கு செழிப்பான ஆண்டாக இருக்கும் மனமகிழ்ச்சியான இருக்க நீர் அருள்தான் ஏசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் தொடர்ந்து நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனிலே பதினோராவது பாடலை பாடுவோம் வந்தனம் வந்தனமே தேவ தந்துமி என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து மனமகிழ்ச்சியோடு பாடுவோம் மக இரக்கமும் கிருபையும் இருந்த ஆண்டவரே இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் உண்மை புகழ்கிறோம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதியிலே நாங்கள் இந்த காணொலியின் வழியாக அந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீ தந்து வருகின்ற சுகத்திற்காகவும் நீ தந்து வருகின்ற அருமையான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கேற்றிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த கரங்களை ஒப்படைக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரியத்து காத்தல் நாங்கள் அறிந்த வண்ணமாக இறையல் கல்வியினுடைய முக்கியத்துவம் இந்த இறையில் கல்லூரி வழியாக நாங்கள் பெறுகின்ற அனுபவங்கள் இதன் வழியாக நாங்கள் உலகத்திற்கு உமது நற்செய்தியை கொண்டு செல்கின்ற பொழுது அவைகள் எங்களுக்கு உதவி செய்கிறது என்கின்ற கருத்துக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நற்செய்தியை அறிவிக்காமல் இருந்தால் எங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிற வேலையிலே நாங்கள் சரியானபடி இந்த நற்செய்தியை அறிந்து கொள்ள நீர் அருள் தரவணமாக ஜி வழிநடத்தி பாதுகாத்தலும் பலப்படுத்தும் இந்த நாளிலேயும் இந்த காணொலி வழியாக கண்டுகொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதி எங்களுடைய பேராயத்திற்காகவும் பேராயருக்காகவும் அது மாத்திரமல்ல பேராயத்திலே ஊழியர்களாகவும் அநேக இடங்களிலே உமது திருப்பணியை செய்து வருகின்ற ஆயுரலுக்கு ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தும் சுவாமி குறிப்பாக எங்கள் சமுதாயத்திலே எங்களுடைய திருச்சபையிலே அல்லது எங்களுடைய நாட்டிலே இந்த கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அவர்களையும் நீர் ஆசிர்வதித்து சுகப்படுத்தி நீராண்டவரே உமது அன்பின் கருத்தினாலே நீர் விலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதித்து காத்தலும் நாங்கள் வருகின்ற நாட்களிலே உமது ஆலயத்தில் எல்லோரும் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற நிலைப்பாட்டை நீ தந்தாலும் ஆண்டவர் இந்த நேரத்திலையும் சுகவீனமாய் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் வேதனையோடு இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் குடும்பத்தில் சமாதானம் இழந்திருப்பவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தர் அளவில்லாத சமாதானத்தை தந்திரலும் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பல்வேறு நிலையில் இருப்பவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசுபதித்து நீர் காத்திரலும் பொருளாதாரத்திலே வீழ்ச்சடைந்திருக்கிற மக்களுக்காகவும் தொழில் செய்கின்ற வியாபாரம் செய்கின்ற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அவர்களுக்கும் ஆண்டவரே உமது அருளை நீர் தந்திரலும் சுவாமி பல்வேறு வகையிலே கடவிடத்தில் நாங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசுபதிக்க விடமாக ஜபிக்கிறோம் வழிநடத்தி பாதுகாத்தலும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பையர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவரின் நிறை பெற்றுக்கொள்வோம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாக்கிய தேவன் அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசிர்வாதம் இன்று மிசதா காலம் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முடு உளமையுடைய அவர் செய்த சகல செயல்களையும் மறவாதே ஆமேன் நாம் யாவரும் சேர்ந்து இருநூற்று பன்னிரெண்டாவது பாமாலையை பாடுவோம் பகலோன் கதிர் போலுமே என்ற பாடலை யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம் உங்களோடு இருப்பாராக அவர் முதலாவியோடு இருப்பாராக சமாதானத்துடைய புறப்பட்டு செல்வோம் கத்தருடைய நாமத்தினாலே